الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபை கருணை 24 நோம்பை அல்லாஹ் நிறைவு செய்து வைத்து விட்டான். 25வது தராவீஹை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய எல்லா அமல்களையும் நிரப்பமாக அல்லாஹ் பொருந்தி கொண்டு அதற்குண்டான நற்கூலிகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவதோடு எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் ஆரோக்கியத்துடன் இஹ்லாசுடன் உள தூய்மையுடன் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 29வது ஜுஸுவில் சூரா ஜின் அப்படிங்கிற ஒரு சூரா இருக்கு. ஜின் என்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனையும் இந்த ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் திருக்குறானில் சொன்ன செய்தி எல்லாம் நமக்கு தெரியும். ஜின்னு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூராவில் நமக்கு எடுத்துரைக்கின்றான். பொதுவாகவே நம்மெல்லாம் செவி வழியாக ஜின் என்று ஒன்று இருக்கிறது, அது பேயா, ஷைத்தானா, அது என்ன, அது ஒரு பிரம்மாண்டமான உருவமா, ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியலை, இப்படியெல்லாம் பல வகையான கேள்விகள் வினாக்கள் நம்மை தொட்டு விட்டு செல்லும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆ ஜின்னு ஜின்னு ஜின்னு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பாரு ஜின்னு மாதிரி இருக்கான், ஜின்னு வந்துடும் அங்கே போகாத, இப்படியெல்லாம் வளமையில் நம்மளுடைய புழக்கத்தில் அதை சொல்லி நம்ம பழகிட்டோம் சரியா. இப்போ ஜின்னு குறித்த சில தகவல்களை மட்டும், பேசிக்கான சில விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகான சூரா இந்த சூரா. இந்த சூராவினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய என் பக்கம் அல்லாஹ் வஹி அறிவித்திருக்கின்றான் என்பதை நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். வஹி அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கின்றான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். எப்படி தெரியுமா? அன்னஹு இஸ்தமா நஃபரும் மினல் ஜின்னி, சில ஜின்களில் சில வர்க்கத்தினர்கள் அவர்கள் திருமறை குர்ஆனி செவிமடுத்த அந்த விஷயத்தை மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். செவிமடுத்த சில விஷயங்களை மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, அந்த ஜின்கள் குர்ஆனுடைய வசனங்களை செவிமடுத்து விட்டு அதனுடைய இனத்திற்கு இனத்தின்பால் சென்று நாங்கள் ஒரு அற்புதமான ஆச்சரியமான வித்தியாசமான விசித்திரமான இதுவரைக்கும் உலகத்திலே செவிமடுக்காத அழகான அந்த குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் செவிமடுத்தோம் என்ற செய்தியை நீங்கள் அந்த ஜின்கள் ஜின் வர்க்கத்தினிடத்திலே சொன்னதல்லவா, அந்த செய்தியை நீங்கள் மக்கள் இடத்திலே சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முதல் ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு அந்த ஜின்கள் சொன்னதாம், யஹதி இல ருஷ்தி, நேரான பாதையின் பக்கம் நாங்கள் வழிகாட்டப்பட்டு விட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு வழியை காட்டிவிட்டான் நேரான பாதையின் பக்கம். ருஷுத் அப்படின்னா நேரான பாதை. ஃபாமன்னா பிஹி, நாங்கள் ஈமானும் கொண்டு விட்டோம். வலன் நுஷிரிக்க பிரப்பினா அஹதா, எங்களை படைத்த ரப்பை கொண்டு நாங்கள் ஒரு பொழுதும் சத்தியமாக நிச்சயமாக நாங்கள் ஷிர்க்கென்ற இணை வைக்கவே மாட்டோம் என்ற அந்த செய்தியையும் நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜின், இந்த சூரா எப்பொழுது இறங்கப்பட்டது என்றால், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கி நமக்கு அந்த பயம் இருக்கா இல்லையா, பொதுவாகவே அந்த தெருவில் ஜின்னு நடமாட்டம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் அங்கிட்டு போக மாட்டோம், ஒரு சின்ன பயம், ஜின்னு இருக்கான் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்துச்சு, அந்த ஜின் என்றால் ஒரு பெரிய பிரம்மாண்டமானது, அது ஒரு பேய் நம்ம மேலே வந்து ஒட்டினோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வச்சு கேட்டாங்க தோழர்கள்ட்ட, நான் ஜின்னுக்கு தாவத்து கொடுக்க போகிறேன், ஜின்னுக்கு தாவத்து கொடுக்க போகிறேன், ஜின்னத்திற்கு தாவத்து கொடுக்க போகிறேன், என்னோட யார் வர்றான்னு கேட்குறாங்க. முதல் கேள்வி, நிசப்தமாக இருந்தது சபை, பதில் வரலை. இரண்டாவதாக கேட்டார்கள், ஜின்னுக்கு நான் வந்து குர்ஆனை ஓதி அதனுடைய தௌஹீத் பிரச்சாரத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி நான் செல்கின்றேன், யார் என்னோட வர்றா? இன்றைக்கும் வந்து மக்கால் மஸ்ஜிதுல் ஜின்னுன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசலில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தாவத்துடைய வேலையை பண்ணாங்க. யாருக்கு? ஜின் வர்க்கத்தினருக்கு பண்ணாங்க.
அப்போ உடனே இரண்டாவது கேள்விக்கும் சப்தம் இல்லை, அமைதியாக இருந்தது சபை. மூன்றாவதாக கேட்டார்கள், நான் போகிறேன் யார் வர்றேன்றோன்னு. சிறு வயதாக இருந்த இப்னு மசூத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் இருந்து சொன்னார்கள், நபியே நாயகமே நான் வர்றேன் உங்களோட அப்படின்ட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டுட்டு சரி வாங்க என்னோட அப்படின்ட்டு ஒரே ஒரு சின்ன வெளிச்சத்திற்காக வேண்டி ஒரு விளக்கை போன்று அக்காலத்தில் உள்ள ஒரு விளக்கை போன்று கையில் வைத்து கொண்டு இருட்டு குபையாக இருந்து இருக்கும் அல்லவா தெருக்கள் எல்லாம், அப்போ அதை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களையும் கையில் பிடிச்சிக்கிட்டு வாங்க போகலான்னு போயிட்டாங்க. போனால் போகும்போது ரெண்டு விஷயம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே பாருங்கள், நான் உங்களை ஒரு இடத்துல நிப்பாட்டி வைப்பேன், ஒரு இடத்துல நிப்பாட்டி வைப்பேன், சரியா? அந்த இடத்த சுற்றி ஒரு கோடு, ரவுண்டாக ஒரு கோடு போடுவேன், அதுக்குள்ளே நீங்கள் நிற்கணும், சரியா? உங்களை சுற்றி பல பிரம்மாண்டமான பல விஷயங்கள் நடக்கலாம். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவரைக்கும் கேள்விப்படாத சப்தங்களை எல்லாம் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத அந்த உருவங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். என்ன ஆனாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சப்தம் போட்டக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? நீங்கள் சப்தம் போட்டக்கூடாது. இது முதல் செய்தி. இரண்டாவது, நான் எப்பொழுது வருகின்றேனோ அது வரைக்கும் இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வரக்கூடாது. இது இரண்டாவது செய்தி என்பதாக இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க. அப்போ சரி நாயகமே, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்ட்டு அந்த கோடை போட்டு ஸல்லல்லாஹு போயிட்டாங்க. போனால் பல அதிசயமான ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் நம்ம நடந்து போகிறோமா இல்லையா அதே மாதிரி அந்த ஜின்கள் நடந்தது, போனது, அது பேசியது, கூச்சலிட்டது, குழப்பமிட்டது. ஆனால் அவங்க நின்றதா ஜின்னுக்கு அல்லாஹ் தஆலா வந்து கண்ணை வந்து மறைச்சிட்டான். இங்கே ஒரு ஆள் நிற்கிது அப்படிங்கிறத இறைவன் மறைச்சிட்டான். ஏன்னா அதனால தான் கோடு போட்டு அல்லாஹினுடைய அனுமதியோடு அதை செஞ்சுட்டு போகிறாங்க. அந்த அடிப்படையில் பல விஷயங்களை பார்த்தாங்க. அவன் மௌனமாக இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலை. ரொம்ப நேரம் ஆச்சு. டக்குன்னு வந்து என்ன செய்கிறான் சைத்தான், தானே இந்த நேரத்தில் தானே வந்து சேட்டை பண்ணுவான். சரி நீ இந்த கோட்டை தாண்டி போய் வந்து ரசூலுல்லாஹ் போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் சொன்ன சொல்லு உறுதி, நான் கோட்டை தாண்டி வரமாட்டேன். ரொம்ப நேரம் கழித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் இந்த ஆயத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்குறான். அப்போ சொன்னாங்க, நிறைய ஜின் வர்க்கத்தினர்கள், அவங்களுடைய குலத்தலைவர்கள், நிறைய காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் எல்லாமே வந்தாங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் ஜின்கள்லேயும் முஸ்லீம்கள் இருக்காங்க, காஃபிர்கள் இருக்காங்க, மஜூசிகள் இருக்காங்க, நசரானிகள் இருக்காங்க, சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், ஆணினம் இருக்கின்றார்கள், பெண்ணினம் இருக்கின்றார்கள், அதே ஜின் வர்க்கத்தில் குழப்பம் செய்யக்கூடிய நபர்களும் இருக்கின்றார்கள், சண்டை சச்சரவு செய்யக்கூடிய நபர்களும் இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் அனைவர்களையும் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா பிரச்சாரத்தை செய்து அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்த செய்தியை இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வரக்கூடிய வழியிலே சொல்லி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி, இதை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், சும்மா வெறுமனே நான் போனேன், நானும் இப்னு மசூதும் போனோம், இதை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ப மாட்டாங்க, நம் மக்கள் நம்ப மாட்டாங்க. குர்ஆன் ஆயத்தாகவே வஹியாகவே அது இறங்கிருச்சு அப்படின்றா உண்மைதான், சத்தியம்தான், நடந்த நிகழ்வு உண்மைதான் என்பதை கண்டிப்பாக நம்புவார்கள். ஆகையால் நீங்கள் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். சங்கைக்குரியவர்களே, ஜின் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்னால் முதலாவதாக ஜின்னைத்தான் அல்லாஹ் படைத்தான். இந்த பூமியை படைத்து மனிதனை வாழ வைப்பதற்கு முன்னால் ஜின் இனத்தை இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கி வாழச் செய்தான். அல்லாஹ் வாழச் செய்து பல ஆண்டு காலங்கள் இந்த ஜின் வர்க்கத்தினர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தது. எப்பொழுது அல்லாஹ் அனுப்பினானோ பல வருடங்கள், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழித்தும் இந்த பூமி பூமியாக தான் இருந்தது. அல்லாஹ் இறக்கும்போது எப்படி மலை இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு, எப்படி மரம் இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு. ஒரு சீரமைப்பும் இல்லை, ஒரு சாலை அமைப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதை அழகுபடுத்தலை, எதுவும் பண்ணலை. ஆனால் அவங்க செஞ்சிட்டு இருந்த வேலை என்ன அப்படின்னா கூச்சல், குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இதை மட்டும் அதிகமாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் சுலைமான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறைநேச ஜின்னு ஒன்று இந்த உலகத்தில் இருந்துச்சு. சுலைமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜின்னுடைய பேர். அந்த இறைநேச ஜின்னை அந்த ஜின் வர்க்கத்தினர்கள் கொண்டுட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? கொலை செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு பிடிக்கலை. 4000 மலக்குமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செஞ்சான், அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பி அந்த ஜின் வர்க்கத்தினர்கள் எல்லாம் அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் காலி செய்தான். அந்த 4000 மலக்குமார்கள் இறங்கி வந்தாங்கல்ல, அதில் ஒரு ஆள் இப்லீஸ்.
அதில் ஒரு ஆள் யார்? ஷைத்தான். ஷைத்தான் அப்போ வந்து முஷ்ரிக் ஆகலை, காஃபிர் ஆகலை. அப்போ மலக்குமார்களுடைய உஸ்தாதாக இருந்தான். அவனும் அந்த குழுவிலே இறங்கி வந்து இந்த ஜின் வர்க்கத்தை எல்லாம் அல்லாஹ் ஜல்லசானத்தில் அழித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கினான் என்பதாக நமக்கு வரலாறு அழகான முறையில் நமக்கு சொல்லித்தருகிறது. அப்போ நமக்கு முன்னால் படைக்கப்பட்டவர்கள் ஜின் வர்க்கத்தினர்கள். நாம் வாழ்ந்த இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்தார்கள். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுது இந்த பூமி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரியாக இப்போ இருக்குது? இல்லை. சீரமைப்பு, சாலை அமைப்பு, வாகனம், அது இது, கட்டிடம், பில்டிங்கு, விஞ்ஞானம், அது இது வளர்ந்து போயிருச்சா இல்லையா? மனிதன் அல்லாஹ் ஜலசானத்தில் கொடுத்த அறிவை வச்சு அவன் அந்த பூமியை அழகான முறையில் அமைச்சிட்டான். என்ன சொன்ன அவனுடைய புத்தியை கூட அமைச்சிட்டான். ஜின்னை இறக்கி அது அப்படியே தான் இருந்துச்சு. எந்த ஒரு அமைப்புமே இல்லை, அழகுபடுத்தவும் இல்லை. அதை முன்னேற்றத்திற்குண்டான எந்த பாதைக்குமே அந்த ஜின் வர்க்கத்தினர் கொண்டு செல்லவில்லை என்பதால் அல்லாஹுக்கு பிடிக்கல. அப்போ தான் அல்லாஹ் ஜலசானத்தில் மனிதனை இரண்டாவதாக படைத்து இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பினான். அப்போ கூட மலக்குமார்கள் சொன்னார்கள், படைக்காத ரப்பே, இந்த மனிதர்கள் சண்டை சச்சரவுகள், இரத்தத்தை ஓட்டுவார்கள், எல்லாமே செய்வார்கள் என்று எனக்கு தெரியும், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு அல்லாஹ் ஜலசானம் படைத்து அல்லாஹ் உலக உலகத்தில் நம்ம இந்த பூமிக்கு அல்லாஹ் நம்மை இறக்கினான். இப்போ இந்த ஜின் வர்க்கத்தினர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நம்முடைய கண்ணுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க நம்மை போன்றுதான் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழக்கூடிய இடம் எது என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது பள்ளிவாசல்கள், என்னது பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல்களையும் பழமையான பள்ளிவாசல்கள் இருக்கா இல்லையா? பழைய தூண்கள், பழைய மாடலில் இருக்கக்கூடிய அந்த கல் பள்ளி அப்படின்னு நான் சொல்லுவாங்கள்ல, அதில் அதிகமாகவே இந்த ஜின்கள் வர்க்கத்தினர் வசிப்பார்கள் என்பதாக முதல் தகவல் ஹதீஸிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக பொட்டல் காடுகள், மூன்றாவதாக கடற்கரை பகுதிகள், நாலாவதாக பழைய வீடுகள். அந்த வீடுகள் எப்படிப்பட்ட வீடு என்றால் குறைந்தபட்சம் 2 மாதம் ஒரு வீட்டிலே யாருமே தங்கவில்லை என்றால் அந்த வீட்டிலே ஜின் வந்து தங்கும் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் சல்லல்லாஹு சொல்லுவாங்க, 1 மாதம் 2 மாதம் வீட்டை பூட்டிட்டு நீங்கள் போயிட்டு வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா அந்த வீட்டை திறந்துட்டு நீங்கள் என்ன செய்ய பட்டென்று திறந்து விடாதீர்கள். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக 3 முறை சொல்லி, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதாக சொல்லி நீங்கள் உள்ளே நுழையுங்கள். உங்களுடைய சலாத்தை கேட்டுவிட்டு ஜின்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து அது வெளியிடத்திற்கு அது சென்றுவிடும். மலக்குமார்கள் இருந்தால் கூட அவர்களும் சென்று விடுவார்கள் என்பதாக நமக்கு ஹதீஸ் மூலமாக நாம் காண முடிகிறது. இப்படியெல்லாம் ஜின் வர்க்கத்திற்கு அல்லாஹ் ஜலசானத்தில் பல ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதற்கு கொடுத்த ஆற்றல் நமக்கு இல்லை, அதே நேரத்தில் நமக்கு கொடுத்த ஆற்றல் வந்து அந்த ஜின் வர்க்கத்திற்கு இல்லை. இதை நம்ம விளக்கணும். நமக்கு என்ன ஆற்றல் நல்லா கொடுத்துருக்கானோ அதை ஜின்னுனால் செய்ய முடியாது. ஜின்னுக்கு என்ன ஆற்றலை கொடுத்துருக்கானோ அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம செய்ய முடியாது என்பதாக நாம் ஹதீஸில் நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜின்னு வந்து எல்லா உருவத்திலேயும் அது உருமாறும். அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கான். எல்லா உருவத்திலையும் மாறும், மனிதனாக மாறும், என்னென்ன உருவங்கள் இருக்கிறது உருமாறக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதிகமாக அது உருமாறக்கூடிய ஒரு படைப்பு என்னவென்றால் அது பாம்பினுடைய உருவத்தை அது மாறும் என்பதாக ஹதீஸ் அநேக ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித்தருது. அப்படி பாம்பை நீங்கள் வீடுகளில் நீங்கள் பார்த்தால் உடனே அடித்து விடாதீர்கள், அல்லாஹுவினுடைய அனுமதி கொண்டு இந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து விடு என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். என்ன செய்யுங்க, அல்லாஹுவினுடைய அனுமதி கொண்டு இடத்தை விட்டு நகர்ந்து விடு என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். 3 முறை நீங்கள் சொல்லி அது போகலை அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் அடிங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ இந்த அளவிற்கு ஜின்னுடைய அந்த படைப்பை அல்லாஹ் ஜலசானத்தில் படைத்து அந்த ஜின்னு எப்படியெல்லாம் உலகத்திலே வாழுகிறது, எப்படியெல்லாம் தன்னை உருமாற்றிக் கொள்கிறது என்ற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்வான், இந்த ஜின் எதால் படைக்கப்பட்டதென்றால் வல் ஜான்ன ஹலக்னாஹு மின்னாரி சமூம், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பிலிருந்து நான் இந்த ஜின் வர்க்கத்தினர்களை படைத்திருக்கின்றேன். கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பிலிருந்து நான் இந்த ஜின் வர்க்கத்தினரை படைத்திருக்கின்றேன். மலக்குமார்களை நூர் என்று சொல்லக்கூடிய ஒளியிலிருந்து அவர்களை நான் படைத்திருக்கின்றேன். மனிதா, உன்னை களிமண்ணிலிருந்து நான் படைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜலசானத்தில் குர்ஆனிலே நமக்கு சொல்லித்தருகின்றான். ஆக கடைசியாக ஒரு தகவல் என்னவென்றால், ஜின்னை நான் கட்டுப்படுத்திட்டேன், எனக்குள்ள ஜின் இருக்குது, அது எனக்கு உதவி செய்யுது, அதை வச்சு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், அதெல்லாம் சுத்த பொய் என்பதை நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ஜல்லசானகத்தால் சூரத்தில் ஜின்னிலேயே அல்லாஹ் ஜல்லசானகத்தால் அது அழகான முறையில் சொல்லித் தருகின்றான். 8வது ஆயத் தெரியுமா? 6வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஜின்னில், அன்னஹு கான ரிஜாலும் மினல் இன்சி, மனிதர்களில் சில நபர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா, யஊதூன பி ரிஜாலும் மினல் ஜின்னி, ஜின்னுடைய மனிதர்களிலிருந்தும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், உதவி தருகிறார்கள்.
மனிதர்களுடைய மனிதர்களில் சிலர் ஜின்னுடைய சில இனத்திடம் இருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, உதவி தேடுறாங்க. ஃபசாதூஹும் ரஹகா, உண்மையிலேயே சத்தியமாக அது மடத்தனத்தினுடைய உச்சத்தை அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லசாகத்தில் சொல்கிறான். அதனால் ஜின்னு வச்சு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்வதெல்லாம் உண்மையிலே நம் மார்க்கத்திற்கு அது முரணானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாராவது என்கிட்ட 5 ஜின் இருக்குது 10 ஜின் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கட்டா, அதெல்லாம் சுத்த பொய் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இல்லையா. அல்லாஹ் நாடினால் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், அல்லாஹ் நாடினால் ஜின்னை வைத்து அல்லாஹ் தொந்தரவும் கொடுப்பான், அதுவும் இருக்குது. அல்லாஹ் நாடினால் ஜின்னை வைத்து என்ன செய்வான், அந்த தொந்தரவு இல்லாமல் அவர்களை என்ன செய்வான், அவர்களுக்கு சுபிச்சமான சில செயல்பாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியும் கொடுப்பான், அதுவும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் தொழுதுகிட்டு இருக்காங்க, 2-3 ஜின்னு வந்து ஓடி ஓடி விளையாண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கிண்டல் பண்ணுது, என்ன செய்யுது, கிண்டல் பண்ணுது. ஹதீஸில் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், கிண்டல் பண்ணி விளையாடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுட்டு 2 ஜின்னை தூணில் கட்டி போட்டாங்க, என்ன செஞ்சிட்டாங்க, கட்டி போட்டாங்க. கட்டி போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு சஹாபாக்கள்லாம் வர ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஜின்னுகிட்ட எச்சரிக்கை செய்து அதை அவிழ்த்து விட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. சஹாபாக்கள்லாம் உள்ளே வரும்போது ஜின்னு இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுதுட்டு இருந்தேன், 2-3 ஜின்னு எனக்கு இடையூறு கொடுத்துச்சு, நான் 2 பிடிச்சி தூணில் கட்டி போட்டேன். ஏன் கட்டி போட்டேன்னா உங்களுக்கு அதை காட்டன் அப்படிங்கிறக்கானு கட்டி போட்டேன். அப்போத்தையும் எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு, என்ன தெரியுமா, அல்லாஹ் ஜல்லசானு தாலாவிடத்தில் சுலைமான் நபி ஒரு துவாவை கேட்டார்கள், யா அல்லாஹ் யாருக்குமே கொடுக்காத ஆட்சியை எனக்கு தருவாயாக என்று ஒரு துவாவை கேட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையுமே வசப்படுத்தி கொடுத்தான் இல்லையா, அதில் ஒன்று ஜின்னும் கூட சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்துருந்தான். இந்த நேரத்தில் அந்த ஜின்னை நான் வசப்படுத்தி உங்களுக்கு முன்னால் காட்டிட்டேன்டா, அவங்களுக்கு நான் ஒரு சின்ன குறை வைத்ததை போன்று ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி அந்த ஜின்களை நான் அவிழ்த்து விட்டேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியெல்லாம் ஹதீஸில் பதிவாகிறீர்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நாடினால் ஜின்களை வைத்து என்ன செய்வான், மகரிபுக்கு பின்னாடி குழந்தையில தூக்கிட்டு போகாதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜின்னுடைய தீண்டுதல் இருக்கு, மகரிபுக்கு பின்னாடி குழந்தையில தூக்கிட்டு வெளியில போகாதீங்க, இஷா வரைக்கும் ஜின்னுடைய தீண்டுதல் இருக்கு. ஆலிமிஷா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, ஓதி பாருங்கடா, அந்த மாதிரி செயல்பாடுகளில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இல்லையா. அது மாதிரி சில விஷயங்கள் அல்லாஹ் நாடினால் நடக்கும், சில விஷயங்கள் அல்லாஹ் நாடினால் தடுத்து விடுவான் என்பதைத்தான் இந்த ஆயத் ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லசானுகத்தால நம்மை போன்றே நம்மை போன்று அந்த ஜின் வர்க்கத்தையும் உலகத்தில் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான், வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் விவாதத்தை செய்கிறது, வணக்க வழிபாடுகள் செய்கிறது, அதுவும் அல்லாஹுக்கு மாறு செய்கிறது, சிலை வணக்கம் செய்கிறது. அவர்களிலேயும் சிறு குழந்தைகள் இருக்கின்றார்கள், வயதானவர்கள் இருக்கின்றார்கள், எல்லாமே நம்ம எப்படி இருக்கோமோ அதே போன்று அது இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியலை, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாமல் உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானத்தால் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டினானோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய என தௌஃபீக் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹு தஆவா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.